ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? போன வாரம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? வெரி குட், எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க ப்ரோக்ராம். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பியிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசித்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ஓகே, இன்னும் கண்டினியூ பண்ணணும். ஓகே, இயேசுவை துதி சாத்தானம் இது வெறும் ஒரு வாரம் பத்தாது, டெய்லி நீங்கள் துதிக்கணும். டெய்லி உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் ஏசப்பாவை பாடணும், அப்போது ஏசப்பாவுடைய கரம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நிறைய புதிய விஷயத்தோட, ஓகே, நிறைய டீச்சர்ஸ் நிறைய ப்ரோக்ராமோடு காத்துட்ருக்குறாங்க. ஓகேவா, பார்க்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, எல்லாம் ரெடியாக இருங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வந்து பவித்ராக்கா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஓகே இன்னும் நிறைய ப்ரோக்ராம்கள் காத்துட்ருக்கு. ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே, ஹலேலூயா. ஐசப்பா, அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திர ஐசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி ஐசப்பா. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஐசப்பா. இந்த ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஞானத்தை தாங்க ஐசப்பா. இதை சொல்லித்தரதான எல்லா டீச்சர்ஸ்க்கும் வேண்டிய ஞானத்தை தாங்க ஐசப்பா. ஐசப்பா, அங்கே செய்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லையும் ஐசப்பா உடைய கிருபை இருக்கட்டும் ஐசப்பா, உடைய தயவு இருக்கட்டும் ஐசப்பா. நாங்கள் செய்கிறது வீணாக போகக்கூடாது ஐசப்பா, அது பசங்க மனசில் நல்லா ஆழமாக பதைய உதவி செய்யுங்க. நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தாவே நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், நம்ம இந்த வாரத்துக்குள்ள தானே டாபிக் பார்க்க போகிறோம் இப்போது. சரி, என்ன அக்கா கிளாஸில் தண்ணி அப்புறமா இன்னும் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? சரி, ஓகே, நான் வந்து உங்களுக்கு டாபிக் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, இந்த கிளாஸில் உள்ள தண்ணி பார்க்குறீங்களா, எவ்வளோ கிளியராக பியூராக இருக்குல்ல? கிளியராக இருக்குது தானே, உங்களுக்கு தெரியுதுல்ல கிளாஸில் உள்ள தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு அக்கா கம்பேர் பண்ண போகிறேன். எப்படி நம்மளோட ஹார்ட்டும் இதே மாதிரி பியூராக இருக்கணும் குட்டீஸ். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, பாவங்கிறத நான் அழுக்க இதில் மிக்ஸ் ஆகி இது பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக எவ்வளோ இம்பியூராக ஆகிடுச்சு. இம்பியூராக ஆகிடுச்சு தான் நம்ம முன்னாடி எவ்வளோ கிளியராக எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் நம்ம கெட்ட காரியங்கள் கெட்ட சிந்தைகள் எல்லாம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆகிடுச்சு, தண்ணி அழுக்க ஆகிடுச்சுல. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட ஹார்ட் பியூராக இருக்கணும். ஸோ நம்மளோட டாபிக் இந்த வாரத்துக்குள்ளதான டாபிக் என்னன்னா, கீப் யூர் ஹார்ட் பியூர் பிஃபோர் காட். ஓகேவா? ஸோ நம்முடைய இருதயத்தை நம்ம தண்ணி பார்த்தோம்ல முன்னாடி எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, அப்போ தான் ஏசப்பாக்கு நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியும் குட்டீஸ். நம்ம ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களா, நம்ம ரொம்ப குட் பிள்ளைங்களா இருந்தால் தான் நம்மளோட ஹார்ட்டும் பியூராக இருக்கும். ஸோ வரப்போகிறதான ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஹார்ட்டை பியூராக வச்சுக்கலாம், எப்படி நம்ம ரொம்ப கிளீனாக பரிசுத்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ரெடியா? எல்லாம் உற்சாகமா எல்லா ஒரு ப்ரோக்ராம்ஸையும் பார்க்கணும். சரியா? ஓகே, பை பை குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் ரொம்ப ரெடியாக வந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமுக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா, சாங் அண்ட் டான்ஸ். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கற்றுக்கிட்டு, ஸோ அதுக்கேற்ற ரிலேட்டடாக அண்ணன் வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க, நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னோட டாபிக் என்ன, கீப் யுவர் ஹார்ட் பியூர் பிஃபோர் காட் தானே. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆக்ஷன் சாங் ஒன்று கற்றுக்க போகிறோம். அண்ணன் ஆக்ஷன் பண்ணுவாங்க, அதேமாரி பாட்டும் போவோம், பாருங்கள். ஓகேவா? ஓகே. சோப்பு சர்ஃபு, சோப்பு சர்ஃபு, சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ஃபு போட்டாலும் அது வெண்மையாகாது, வாஷிங் மெஷினும் அந்த அழுக்கை நீக்காது, பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு பாவ அழுக்கு. சோப்பு சப்பு சோப்பு சப்பு. அழுக்கை நீக்கிடும், இயேசுவின் வார்த்தை தான் பரிசுத்தமாக்கிடும், பரிசுத்த வாழ்க்கை தான்
பரலோகம் சேர்த்திடும் புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புனித வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, புனித வாழ்வு. ஓகே பசங்களா, பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தானே பாட்டு. இந்த பாட்டுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் சொல்லித்தரேன். நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் இருக்குது தானே? நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் இருக்குது. ஹார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக, அது கரெக்டாக பீட் ஆகுது. அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். இந்த ஹார்ட் இல்லை நம்மளால் உயிர் வாழ முடியுமா? முடியாது. அதேமாரி இந்த ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நம்ம இந்த ஹார்ட்டை வந்து பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிட்டால் தான் பரலோகத்துக்கும் போக முடியும். ஸோ அதனால் நம்ம எப்பவுமே இந்த ஹார்ட்டை எப்படி பண்ணணும்னா, பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே நிறைய தப்பு பண்ணியிருப்போம் தானே? நிறைய பொய் சொல்லியிருப்போம், கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், சினிமா பார்த்துருப்போம், கோவப்பட்டிருப்போம், இன்னும் நிறைய விதவிதமான பாவம்லாம் செஞ்சுருப்போம். அதெல்லாம் ஏன் செய்கிறோம்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்னா, அந்த பாவம்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து செய்கிறோம். ஸோ நம்ம அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஏசப்பாவை பார்த்து நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் போக்கணும், அந்த பாவ அழுக்கெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம சோப்புனாலேயோ சர்ஃபுனாலேயோ க்ளீன் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய இருதயத்தை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். என் இருதயத்தை இந்த பொய் சொல்கிறது, சினிமா பார்க்குறது, கீழ்ப்படியாமல் இருக்கிற இந்த பாவெல்லாம் இருக்குது, உங்களுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பரிசுத்தமாக வாழ முடியும், நான் பரலோகத்துக்கு வர முடியும் அப்படி, சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். பாவ அழுக்கு எப்போ உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துவாங்க. ஓகேவா? இன்னொரு வாட்டி நம்ம பாட்டு கற்றுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அதேமாரி அண்ணன் ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, அது சுத்தமாகாது. சர்ஃபு போட்டாலும் அது வெண்மையாகாது, அது வெண்மையாகாது. வாஷிங் மிஷினும் அந்த அழுக்கை நீக்காது. பாவ அழுக்கு. இயேசுவின் ரத்தம்தான் அந்த அழுக்கை நீக்கிவிடும். இயேசுவின் வார்த்தை தான் பரிசுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு, புனித. என்ன பசங்களா, நான் சொன்னது சூப்பரா நீங்க ரிப்பீட் பண்ணீங்க. சோ இப்ப அண்ணா ஆக்ஷன் பண்ணது நீங்க ரொம்ப நல்லா பாத்தீங்க. இன்னொரு டைம் நம்ம பாட்டு கேட்டு நம்ம ஆக்ஷன் பண்ணுவோமா? சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ஃபு போட்டாலும் அது வெண்மையாகாது. வாஷிங் மெஷினும் அந்த அழுக்கை நீக்காது. பாவ அழுக்கு. சோப்பு அழுக்கை நீக்கிடும். இயேசுவின் வார்த்தை தான் பரிசுத்தமாக்கிடும். பரிசுத்த வாழ்க்கை தான் பரலோகம் சேர்த்திடும். புதிய வாழ்வு, புனித வாழ்வு. புதிய வாழ்வு, புனித வாழ்வு. என்ன பிள்ளைங்களா, சாங் ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தானே? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாட்டை நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அப்பா அம்மா வீடியோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். நீங்கள் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இந்த பாட்டை நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது. நம்ம இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அந்த நோக்கத்தோடையே நீங்கள் இருக்கணும், சரியா? ஓகே, ரொம்ப சூப்பர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஹலோ குட்டீஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம வசனம் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கற்றுக்கலாமா? ஓகே, உங்களுக்கு ஒரு அருமையான வசனம் சொல்லித்தர போகிறேன். ஓகே, அண்ணன் முதல்ல ஒரு வாட்டி சொல்லி காமிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அண்ணா உங்களுக்கு மறுபடியும் சொல்லி தரேன் நீங்க ரிபீட் பண்ணுங்க ஓகேவா இருதயத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அவர்கள் தேவனை தேவனை தரிசிப்பார்கள் தரிசிப்பார்கள் மத்தேயு மத்தேயு 5 5 8 8 ஓகே இந்த வசனம் என்ன சொல்லுது இருதயத்தில் சுத்தமா இருக்கணுமா ஓகே நம்ம சுத்தமா இருந்தனா ஓகே நம்ம வெளிய ஓகே போனோம்னா நம்ம குளிக்காம இருந்தா ஸ்மெல் நல்லா இருக்குமா நம்ம மேல நல்லா இருக்காது இல்ல ஓகே நம்ம குளிச்சாதான் நல்லா என்ன ஃப்ரெஷ்ஷா இருப்போம் சோ நம்ம மேல உடம்பு நம்ம குளிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக நம்ம குளிக்கிறோம் ஓகே நம்ம ஆனா இருதயத்தை சுத்தப்படுத்தணும்னா ஓகே வேதத்துல நிறைய வசனங்கள் சொல்லி கொடுத்துருக்கு நீங்க நிறைய ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இருதயம் எப்பவுமே சுத்தமா வச்சா நம்ம யாரை பார்ப்போம் ஏசப்பாவோட வருகையில ஏசப்பாவை பார்க்க முடியும் ஓகே ஒருவேளை நம்ம பாவத்திலேயே இருந்தா ஓகே ஏசப்பாவை நம்மளால என்ன பண்ண முடியாது நம்முடைய பாவ கண்களால என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது ஓகே இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற வசன எல்லா காரியங்களையும் வச்சு ஓகே உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகேவா அண்ணன் திருப்பி சொல்லி கொடுக்கட்டா வசனம் இருதயத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அவர்கள் தேவனை தேவனை தரிசிப்பார்கள் தரிசிப்பார்கள் மறுபடியும் சொல்லி தரட்டா இருதயத்தில் இருதயத்தில் எல்லாம் ரிபீட் பண்ணோம் சத்தமா சொல்லுங்க இருதயத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அவர்கள் தேவனை தேவனை தரிசிப்பார்கள் தரிசிப்பார்கள் ஓகே வெரி குட் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க என்ன பண்ணணும் இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் அனுப்பணும் ஓகேவா ஒரு தடவை இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா blessed are the pure in heart for they will see God see God மறுபடியும் சொல்லலாமா blessed are the pure in heart for they will see God see God Matthew 5:8 வெரி குட் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஓகே நீங்க மறக்காம அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஓகேவா வசனம் தான் ஓகே நீங்க அந்த வசனத்தின்படி ஓகே வெறும் மனப்பாடம் பண்றது மாத்திரம் இல்ல ஓகே அதன்படி உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா ஓகே ஏசப்பாவை தரிசிக்கிற பாக்கியத்தை இந்த பூமியிலயும் ஆண்டவர் தருவாரு ஓகே பரலோக ராஜ்யத்துல ஏசப்பா வரும்போது அவரை பார்க்கற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ரெடியா இருப்பீங்களா ஓகே பெரிய ஓஷன் இருந்துச்ச பத்தியா அத கோல நீட்டினோடனே ரெண்டா பிரிஞ்சிடுச்சுல நடுவுல இஸ்ரவேல் ஜனங்க ஏசப்பா பிள்ளைங்களும் மோசிஸும் என்ன பண்ணாங்க ட்ரை லேண்ட்ல நடந்து வர்ற மாதிரி நடந்து வந்தாங்க தானே ஆமா நடந்து வந்தாங்களா அப்புறம் என்னாச்சு தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க ஏசப்பா எவ்வளவு பெரிய மிராக்கல் பண்ணாங்கல்ல ஆமா ஆமா ஆனா அவங்க அத மூணு நாள்ல மறந்துட்டாங்க ரோசி என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு இடத்துல
தண்ணி இருந்துச்சு எல்லாம் போய் ஆசி ஆசியா குடிச்சாங்களா அது கசப்பா இருந்துச்சு ரோசி கசப்பா ஆமா நீ டேப்லெட் சாப்பிட்டிருக்கியா எப்படி இருக்கும் டேஸ்டா இருக்குமா அம்மாக்கா ரொம்ப கசக்கு ரொம்ப கசக்குன்னே அம்மா அப்படி ரொம்ப கசப்பா இருந்துச்சான் உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா மோசஸ் கிட்ட வந்து சண்டை போட்டாங்க எதுக்காக எங்களை நீங்க எகிப்துல இருந்து வெளிய கூட்டிட்டு வந்தீங்க அதனால தான் இப்ப எங்களுக்கு தண்ணி இல்ல அப்படினு சொல்லி என்ன பண்ணாங்க மோசஸ் கிட்ட ரொம்ப சண்டை போட்டாங்க அப்ப மோசஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா காட பார்த்து பிரேயர் பண்ணாங்க ப்ளீஸ் இவங்களுக்குலாம் தண்ணி வேணும் காட் இவங்களுக்கு எப்படியாவது நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும் அப்படினு பிரேயர் பண்ணும்போது ஜீசஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு ஊட்ட கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட சொன்னாங்க போட்ட உடனே அந்த தண்ணி ஸ்வீட்டா மாறிச்சு ரோசி ஸ்வீட்டா மாறிச்சா அப்புறம் ஜனங்க எல்லாம் சந்தோஷமா தண்ணி குடிச்சாங்க ஹாப்பியா இப்ப ஏசப்பாக்கு நன்றி சொன்னாங்க சரியா சரி இப்ப தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்களா அவங்க போனது பயங்கரமான வனாந்திரம் நீ பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாக்குறியா அங்க எப்படி இருக்கு பாரு ஃபுல்லா மண் இருக்கு தானே அம்மா தண்ணியே இல்ல தண்ணி இல்லல அக்கா ஒரு செடியும் இல்லக்கா ஒரு செடி இல்ல ஒரு மரம் இல்ல ஏதாவது கடை இருக்கா பாரு ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் இருக்கா பாரு ஒண்ணுமே இல்லல பயங்கரமான டெசர்ட் ஏரியால அப்போ அந்த ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அவங்க திருப்பி யார்கிட்ட வந்தாங்க தெரியுமா நம்ம மோசஸ் கிட்ட தான் வந்தாங்க மோசஸ் கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா ஏய் மோசஸ் நீ எங்களை எதுக்காக இங்க எகிப்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்த இப்ப பாரு எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல நாங்க அந்த எகிப்துல நல்லா கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம் இப்ப பாரு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி மோசஸ் மேல கல் எறிறதுக்கு எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டாங்க ரோசி ஐயோ என்னக்கா இந்த ஜனங்க தண்ணி கிடைக்கலனாலும் அதே சொல்றாங்க சாப்பாடு இல்லனாலும் அதே சொல்றாங்க அம்மா எல்லாம் பெரிய பெரிய கல் எடுத்துட்டு யார் மேல போடணும்னாங்க தெரியுமா நம்ம மோசஸ் மேல போடணும்னாங்க அப்ப கூட மோசஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா உடனே காட் கிட்ட பிரேயர் பண்ணாங்க காட் ப்ளீஸ் இந்த ஜனங்களுக்கு நீங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படினு சொல்லி பிரேயர் பண்ண உடனே ஏசாப்பா கேட்டு அவங்களுக்கு நல்ல கறி குழம்பு கொடுத்தாங்க ரோசி அப்படியே காட் டேஸ்டா சாப்பிட்டாங்களா நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க சரியா இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா தொடர்ந்து என்ன பண்ணாங்க அந்த டெசர்ட் ஏரியால நடந்து போயிட்டே இருந்தாங்களா போற வழியில என்னாச்சு தெரியுமா இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாக்கு பிடிக்காத ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க ரோசி ஆமா அந்த பெரிய பாவத்தை செஞ்சோடனே ஏசப்பாக்கு பயங்கரமான கோபம் இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணிடுறேன் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மோசஸ் கிட்ட சொன்னாங்க சரியா அப்போ மோசஸ் சொன்னாங்க ப்ளீஸ் காட் அவங்கள என்ன பண்ணிராதீங்க அழிச்சிராதீங்க இந்த ஜனங்களை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் நீங்க தானே ஜீசஸ் வாக்கு கொடுத்தீங்க நீங்க தானே ப்ராமிஸ் பண்ணீங்க இப்போ வர்ற வழியிலே நீங்க அழிச்சு போட்டுட்டீங்கன்னா எல்லா ஜனங்களும் என்ன சொல்லுவாங்க இந்த காட் அவங்க ஜனங்களை இந்த வனாந்திரத்திலே அழிச்சு போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க தானே அதனால அந்த மோசஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா பிரேயர் பண்ணாங்க ப்ளீஸ் இந்த ஜனங்களை அழிச்சு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க பிரேயர் பண்ண உடனே ஈசாப்பாக்கு இருந்த அந்த பயங்கரமான கோபம் அப்படியே கம்மி ஆயிடுச்சு ரோசி மோசஸ்னாலயாக்கா ஆமா மோசஸ ஆண்டவர் என்ன சொன்னாங்க அந்த காட் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் உன்ன பெரிய ஜாதி ஆக்குறேன் இந்த ஜனங்களை எல்லாம் அழிச்சிடுறேன்னு சொன்னாங்க ரோசி நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் ஆமா ஜீசஸ் என்ன பெரிய ஜாதி ஆக்குங்க நான் பெரிய நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த ஜனங்க அழிஞ்சு போயிட்டோம் தானே நம்ம சொல்லுவோம் ஆனா மோசஸ் அப்படி சொல்லவே இல்ல ஆமா வேண்டாம் காட் அவங்கள அழிச்சிடாதீங்க அழிச்சிங்கன்னா உங்க பேருக்கு தான் ஏசப்பா பேருக்கு தான் என்ன ஆகும் எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை தப்பா பேசுவாங்கல்ல ப்ளீஸ் அழிக்காதீங்கன்னு சொல்லி மோசஸ் பிரேயர் பண்ணதுனால ஏசப்பாவுடைய கோபம் அப்படியே இறங்கிடுச்சு ரோசி மோசஸ் எவ்வளவு போட்டு இல்லக்கா ஆமா அது மாத்திரம் இல்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஏசப்பா கிட்ட ஏசப்பா சொன்னாங்க என் கண்ணுல உனக்கு தய கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி மோசஸ் கிட்ட ஏசப்பா சொன்னாங்களா எப்பனாலும் மோசஸும் காடை எப்படி பேசுவாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க நீ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவ நல்லா ஜாலியா க்ளோஸா பேசுவீங்க உங்க வீட்ல உள்ள எல்லா மேட்டரும் நீ சொல்லிடுவ தானே அதே மாதிரிதான் காடும் மோசஸும் எப்பனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்களாம் சரியா காடுக்கும் மோசஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் சரியா நல்லா இருந்துச்சுல அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுல அப்போ ஹாப்பி
ஜாலியா இருந்தார் பாரு மோசஸ். அப்போ மோசஸ் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? மோசஸ் காட் காட் நான் உங்க மகிமைய பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் உங்க மகிமைய பார்க்கணும், ப்ளீஸ் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மோசஸ் சொன்னாங்களாம், காட் காட் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? யாருமே என்னை பார்த்து உயிரோட இருந்ததே இல்ல. சரியா? நான் அவ்வளவு பரிசுத்தமான தேவன், அதனால யாருமே என்னை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, உயிரோட இருக்க மாட்டேன். சரி மோசஸ் நீ இவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேக்குறியே, அதனால என்ன பண்றேன், நான் உனக்கு காட்டுவேன் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் ஒரு பெரிய மலைக்கு நீ வரணும். எங்க வரணும்? மலைக்கு. ஒரு பெரிய மலைக்கு வந்து அந்த கண்மலை வெடிப்புல போய் நீ உட்காரணும். அங்க வந்து நான் என் மகிமைய உனக்கு காட்டுவேன்னு சொன்னாங்க ரோசி அக்கா. கண்மலை வெடிப்புனா என்னக்கா? இப்போ பெரிய பெரிய மலை இருக்கும்ல, அந்த மலை ஓபன் ஆயிடுச்சுன்னா நடுவுல இடம் இருக்கும் பாத்தியா? இப்போ மோசஸ் அவங்க மகிமையை காடுடைய மகிமையை பார்த்துட்டாங்க. இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வனாந்திரத்தை கடந்து போயிட்டே இருக்காங்க, டெசர்ட் லேண்டை கடந்து போயிட்டே இருக்காங்க. போகும்போது என்னாச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் மோசஸ் குரோதமாக எழும்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வெறும் உன்கிட்ட தான் காட் இருக்காங்களா, உன் மூலமாக தான் காட் பேசுவாங்களா, ஏன் எங்க மூலமாகவே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சண்டை போட்டாங்க தெரியுமா? நம்ம மோசஸ் கிட்ட போய் எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்போ மோசஸ் என்ன பண்ணாங்க, அப்போ காடே வந்துட்டாங்களாம். காட் வந்து சொன்னாங்களாம், யாருமே மோசஸ் குரோதமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவன் என் கிட்ட முகமுகமா பேசுறான். எப்படி பேசுறாங்க? முகமுகமா பேசுறாங்க. சரியா? பூமியில எல்லா மனுஷரை காட்டிலும் இந்த மோசஸ் தான் ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்க சொன்னாங்க. எப்படிப்பட்டவங்க? ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்க. இந்த பூமி அதாவது ரொம்ப பொறுமையா அந்த ஜனங்க பத்தியா அந்த மோசஸ எவ்வளவு கொடுமைப்படுத்தினா கூட அதை பொருட்படுத்தாம அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஜனங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தாங்க தானே. அதனால காடே சொல்றாங்க, இந்த மோசஸ் தான் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன் சொன்னாங்க. சரியா? அப்புறம் இந்த மோசஸ் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அதாவது கர்த்தருடைய வீட்டுல அவங்க எப்படி இருந்தாங்க? உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க. பாத்தியா? அதனாலதான் காட் மோசஸ் வந்து யார பார்த்தாங்க? நம்ம காட பார்த்தாங்கல்ல. ரோசி நீ கூட உன் ஹார்ட்ட எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? பரிசுத்தமா வச்சுக்கிடணும். எப்படி வச்சுக்கிடணும்? பரிசுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் நீ யார பார்க்க முடியும்? காட பார்க்க முடியும். நம்ம மோசஸ் 40 டேஸ் அந்த பெரிய மலை மேலே போய் உட்காந்து காட் கிட்ட பேசிட்டே இருந்தாங்க தெரியுமா? அதே மாதிரி நீனும் என்ன பண்ணணும், எப்பனாலும் காட் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். சரியா? எந்த தப்பும் பண்ணக்கூடாது. உன் இருதயத்தை நீ பரிசுத்தமா எந்த தப்பும் பண்ணாம கரப்படுத்தாம பரிசுத்தமா இருந்தியனா நீ கூட நம்ம காட பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருந்தான் மோசே? எல்லா மனுஷரை காட்டிலும் எப்படி இருந்தான்? How does Moses was above all men? How does Moses was above all men? Okay. Second question. எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள்? எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள்? For how many days did they walk without finding water? For how many days did they walk without finding water? Third question. கர்த்தர் மோசேயோடு யாரை போல் பேசினார்?
கர்த்தர் மோசேயோடு யாரை போல் பேசினார்? Like whom does the Lord spoke to Moses? Like whom does the Lord spoke to Moses? மோசே கர்த்தரிடம் எதை பார்க்க வேண்டினார்? மோசே கர்த்தரிடம் எதை பார்க்க வேண்டினார்? For what did Moses plead Lord to show? For what did Moses plead Lord to show? மோசே கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருந்தான்? மோசே கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருந்தான்? How was Moses in the house of Lord? How was Moses in the house of Lord? Okay, குட்டீஸ், இதான் இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ். எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணி சீக்கிரமாக எல்லாரும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஓகேயா? சீக்கிரமாக அனுப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸஸ் சீக்கிரமாக வந்து சேரும். பாய். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரேன் இருக்காங்க. சரி, நம்ம வீட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஐயோ, சே, என்ன வீடு இப்படி இருக்கு! இந்த அம்மாவும் கிளீன் பண்ணாம இருக்காங்களே. ஐயோ, டச்ச டக்கு டக்குன்னு கிளீன் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் வர வரேன்னு சொன்னாங்களே. ஜோக்கி தம்பி, ஏ வாடா, உனக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆ, ஒன்றும் இல்லை, ஊர்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா இன்றைக்கி என்னை பார்க்குறதுக்கு. வீடு பாரு எப்படி கிடக்கு. சார், நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கணும் தானே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், 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 ப்ளீஸ். ஆ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எல்லாத்தையும் ரொம்ப அடக்கி ரொம்ப க்ளீனாக வைக்கணும், ஏன்னா அவங்க வீடு சுத்தலைன்னா அப்போ நம்ம நெக்ஸ்ட் வாட்டி நம்ம வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாம் அழகாக சுத்தமாக க்ளீனாக வைக்கணும் ப்ளீஸ். ஆ, அது நீ க்ளீனாக வச்சேன்னா அண்ணன் உனக்கு ஏதாவது நல்ல ஒரு பெரிய கிஃப்டாக வாங்கி தரேன். ஓகே, ஆ ப்ளீஸ், ப்ளீஸ்மா. ஆ, சரி சரி, தேங்க்யூ, தேங்க்யூ. எப்படா இருக்க, பாத்ரூம் எல்லாச்சு? ஏய், ஏடா, இதான் உங்க வீடா? ஏய், ஆமாண்டா, இதான் கதுடா. தேங்க்யூடா, தேங்க்யூ. ஏடா, வீடு குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டுக்கிறீங்கோ. யாரா இது குரங்கு மாதிரி உட்காந்துக்கிறது? ஐயோ, வீட்டுக்கு வந்த மாதிரி முதல்ல கிளீன் பண்ணு, அப்புறம் வீட்டுக்கு போடா. இருடா, ஏ வாடா, ஏ ப்ளீஸ்டா. ஏய், அவன் வந்துட்டு என்ன திட்டிட்டு போயிட்டு இருக்கான். நீ என்ன டிவி பாத்துட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? உனக்கு சொன்ன தானே கிளீன் பண்ண சொல்லி. என்ன இப்படி குப்பை மாதிரி போட்டுருக்க? நான் கிளீன் பண்ணதும் கழிச்சிருக்கேன். நீ உன்ன
என்ன ஜோக்கி நீ இப்படி பண்ணிட்டே நீ பாரு அவன் வந்து திட்டிட்டு போயிட்டான் நம்மளை உங்க வீடு என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு சரி ஆ நல்ல வேலை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஜோக்கி அப்படி பண்ணக்கூடாது நம்ம அடுத்த வாட்டி அடுத்த வீட்டுக்கு வந்து க்ளீனாக வச்சுக்கணும் சரியா வீட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க இப்படி இப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வருவாங்களா சரி நான் திட்டிட்டேன் மன்னிச்சிரு அடுத்த வாட்டி க்ளீனாக வச்சுக்கோ என்ன ஆ சரி இல்லைங்களா பாருங்க நம்ம ஜோக்கி வீடை வந்து க்ளீனாக வைக்கல இப்படி ஏய் 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 இரு இரு என்ன பண்ற ஐயோ திருப்பி ஆளு கக்கறாளே ஐயோ ஏய் ஏய் என்ன பண்ற ஏய் இங்க வா க்ளீன் பண்ணீங்க ஐயோ பாத்தீங்களா பிள்ளைங்களா நான் கோவத்துல திட்டினதுனால திருப்பி ஜோக்கி ஃபுல்லா வீடு ஃபுல்லா அழுக்காக்கிருச்சு இப்ப நான் க்ளீன் பண்ணணும் நம்ம வீடை நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும் நம்ம பாளையத்தை எப்பயுமே நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாளையத்தை சுத்தமா வச்சுக்கணும்னா ஏசப்ப வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாங்க இப்படி அழுக்கா இருந்தா நீங்களே வீட்டுக்குள்ள வருவீங்களா வரமாட்டீங்க தானே ஸோ நம்ம வீடை எப்பவுமே என்ன பண்ணணும் சுத்தமா வச்சுக்கணும் ஓகேவா நம்ம இருதயத்தை எப்படி சுத்தமா வச்சுட்டு ஏசப்பா பரிசுத்தமா இருப்பாங்களோ அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டும் எப்பவுமே எப்படி பண்ணணும் சுத்தமா வச்சுக்கணும் ஓகேவா ஓகே சரி நான் இப்ப க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன பருப்பு வடையா சங்கீதத்துல உனக்கு 160 இருக்கா நீ சொல்ற ஆக்கத்திலேயே தெரிது பைபிளை எவ்வளவு கிளீனா படிக்கிறான்னு பாத்தி இருக்கும் இருக்கும் யா எங்க இருக்கு காமி பாக்கல அம்மா பைபிள்ல இருக்குது பாப்பா பைபிள்ல இருக்குது ஆமா பாப்பா பைபிள்ல இருக்கும் சரி சரி பிரேயர் பண்ணியா இன்னைக்கு நான் காலையில
அஞ்சு மணிக்கு முழங்கால் போட்டு பிளேயர் பண்ணேன். எத்தனை மணிக்கு? அஞ்சு மணிக்கு. அஞ்சு மணிக்கு? ஃபைவ் ஓ கிளாக். அது நீ? ஆமா. காலையில பத்து மணிக்கு முட்டை நல்லா தூங்கிட்டு இருந்த, நீ அஞ்சு மணிக்கு எழுமணியா? இல்ல பாத்தி, ஃபைவ் ஓ கிளாக் எழுமினேன். என்னதான வாயெல்லாம் பொய்? இப்படி பொய் சொன்னா வேலைங்கிற மாதிரிதான் உன் இருதயம் உன் ஹார்ட் ஃபுல்லு அழுக்காயிரும். ஹார்ட் அழுக்காளுக்கா? ஆமா. வீதுக்கள் உன்னே நான் குளிச்சே, ஆட்டை குளிக்க வைக்கலையே? குளிக்கெல்லாம் வைக்க முடியாது, ஆட்டு அழுக்கா இருக்கும். அழுக்காக்குதா? ஆமா. டூ மினிட் பாத்தி, நான் ஆட்டும் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். டூ மினிட், இரு இரு. என்ன ஆட்டு கிளீன் பண்ண போற? ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்க சொல்ற பேச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கேக்குறது இல்ல, போயிட்டா பாரு அதுக்குள்ளே. சரி, வரட்டும் வரட்டும். குமார் தாத்தா, குமார் தாத்தா. என்ன பாப்பா? சோப்பு வேணும் தாத்தா. சோப்பு வேணுமா? ஆமா தாத்தா. நீ தான காலையில வந்த? ஆமா, காலையில வந்து நான் கோத்லி தோப்பு வாங்கிட்டு போனேன். ஆமா. இப்போ எனக்கு ஹார்ட் கிளீன் பண்றதுக்கு சோப்பு வேணும். ஹார்ட் கிளீன் பண்ற சோப்பா? சிரிக்காதீங்க தாத்தா, பாட்டி சொன்னாங்க என் ஹார்ட் கழுப்பா அசிங்கமா நாத்தமாக்குதான், சோப்பு வேணும். ஹார்ட் கிளீன் பண்ணலாம் இங்க சோப்பு இல்லம்மா. என்ன கதை வச்சிருக்கீங்க தாத்தா? இந்த காலத்து பிள்ளைங்கள ஒரே விளையாட்டு பிள்ளைங்க. தாத்தா, சோப்பு வேணும். சோப்புலாம் இல்லம்மா. சரி, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். பக்கத்துல அங்க ஒரு டாக்டர் பையன் இருப்பான். டாக்டர்? அவகிட்ட போய் கேளு, அவனுக்கு அவன் உனக்கு வழி சொல்லுவான். டாக்டர்கிட்ட கேக்கணுமா? ஓகே தாத்தா, நான் டாக்டர்கிட்ட போலே. காலையில இருந்து இன்னும் ஒரு பேஷண்ட்டும் வரல, பாப்போம் யாராவது வர்றாங்களா பாப்போம். டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள். யாரோ வர்றாங்க. டாக்டர் சார். என்ன பாப்பா? என்னோட பேரு லானி. என்ன லாலியா? லானி, லானி. ராணி, ராணி சொல்லு. எனக்கு சோப்பு வேணும் டாக்டர். என்ன சோப்பு வேணுமா? ஆமா. சோப்பு வேணும்னா கடையில போய் வாங்கணும். குமார் தாத்தா தான் உங்ககிட்ட அனுப்புனாங்கோ. வேணா, என்கிட்ட ஊசி இருக்கு, வா ஒரு ஊசி போட்டு விடுறேன். ஊசி இல்ல டாக்டர் அங்கிள். என்ன? உனக்கு ஒரு ஊசி போட்டு விடுறேன், நூறு ரூபா குடு. வா வா வா, ஓடி ஓடி வா. வர்றாங்க பாரு காலையில இருந்து பேஷண்ட், தலை தின்ன வர்றாங்க. பச்சை பாத்தி அச்சோ, என்னாச்சு? எதுக்கு சோப்பு கேட்ட? நான் நீங்க சொன்னீங்கல்ல ஹார்ட் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு, அத கிளீன் பண்ண சோப்பு கேட்டேன். பெருவு, ஹார்ட் அழுக்கா இருக்குன்னு சோப்பு போட்டா உன்னை திட்டாம கொஞ்சையா செய்வாங்க? நான் சோப்பு தானே கேட்டேன். சோ, ஹார்ட் அழுக்கா இருந்துச்சுனா அத சோப்பால சுத்தம் பண்ண முடியாது. அப்போ அப்போ ஷாம்பு? எதுமே ஆவாது. நீ டெட்டாயில் போட்டாலோ சோப்பு போட்டாலோ உன் ஹார்ட்டை சுத்தம் பண்ண முடியாது பாப்பா. அப்போ நீங்க தானே சொன்னீங்க ஆத்து சுத்தம் பண்ணணும்னு. சொல்றேன் கேளு, உன் ஹார்ட்டை சுத்தம் பண்ணணும்னா ஈசப்பா நம்மளுக்கு பைபிள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பைபிளை டெய்லி ரீட் பண்ணணும். பைபிள் ரீட் பண்ணணுமா பாட்டி? ஆமா. அப்புறம் டெய்லி ப்ரேயர் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, ஈசப்பா பைபிள்ல சொல்லிருக்காங்க, ஈசப்பாவை துதிக்கிற வாயில நம்ம வீண் பேச்சு பேசக்கூடாது. அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது.
பொறாமப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. காலையில கூட நீ உன் ஃப்ரெண்ட கோல் சொன்ன, ஆமா அப்படி எல்லாம் சொன்னா நம்ம ஹார்ட் வந்து அழுக்காயிரும். ஆமா அழுக்காயிடுச்சுன்னா அதை சுத்தம் பண்ண முடியாது. நீ டெய்லி ப்ரேயர் பண்ணி பைபிள் படிச்சாதான் உன் ஹார்ட்டை சுத்தம் பண்ண முடியும் பாப்பா. அப்படியா பாட்டி? அப்போ நானும் இனிமே டெய்லி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணி குட்களாக இருப்பேன். வெரி குட்டு. நீ என் செல்ல பேட்டியில் நீ குட்டு கல். ஓகே, தேங்க்யூ பாட்டி. ஹாய் குட்டீஸ், என்ன இன்னைக்கான ப்ரோக்ராம்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இன்னைக்கு நல்ல பாட்டு, நல்ல கதை, வசனம் எல்லாம் கற்றுக்கிட்டிங்களே? ஆமாம், இப்போது நம்ம வந்து ஆக்டிவிட்டி டைமுக்கு வந்திருக்கோம். சரி, இப்போ நீங்கள் வந்து கொரோனான்றதுனால எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க, ரைட்? ஆமாம், நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகல. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம்ல. மாஸ்க் போடணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி டெய்லி டிவியில் நியூஸ் போடுறாங்க, அப்புறம் ஃபோன் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இல்லை, எல்லா ப்ரிகாஷன்ஸ். சரி, இதை வந்து நம்ம கரெக்டாக இந்த ப்ரிகாஷன்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, எல்லோரும் ரெடியாக உட்காந்துக்காங்க. நான் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறோன்னோ அது நீங்களும் ரிப்பீட் பண்ணி செய்யுங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லோரும் ஹேண்ட் வாஷ்னால் ஓடி போய் தண்ணியில் தண்ணியில் கை வெட் பண்ணிவிட்டு என்னென்னோ எப்படி இப்படி பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடுவீங்களே, ஆனால் அது தப்பு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? நீங்களும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஓகே, நான் இதை கற்றுக்கிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஹேண்ட் வெட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஹேண்டை நல்லா ரப் பண்ணுங்க. அப்போ என்னாகும்? சோப்பில் நல்ல லேடர் உண்டாகும், நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ரெண்டு கை இருக்குல்ல, இந்த ரெண்டு கை இருக்க விரல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே விட்டு நீங்கள் நல்லா ரப் பண்ணுங்கள். அப்போ இந்த ஃபிங்கர் சென்டரில் இருக்கிற அழுக்கு எதுவாக இருந்தாலும் வந்துடும், ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போது அதே கையை இப்படி வச்சு பண்ணுங்க. சூப்பர், சூப்பராக பண்ணுறீங்களே. எஸ், இப்போ அதே மாதிரி இன்னொரு கையில் இப்படி பண்ணுங்க. பண்ணுறீங்களா? ஓகே, இப்போது இந்த விரல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ தம்பு இருக்குல்ல, இப்போ இதை வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி டர்ன் டர்ன் ரொட்டேட். இப்போது இன்னொரு கை பண்ணுறீங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் பின்னாடி இப்படி வச்சுக்காங்க. இப்படி வச்சு இப்படி அண்ட் திரும்ப இப்படி பண்ணி இப்படி. ஓகேவா? ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெண்டு கை பாம் இருக்குல்ல, இது விட்டுட்டோம்ல, இப்போது இங்கே நல்லா இப்படி பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். அப்புறம் எப்போவுமே பிரிஸ்ட் வரைக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ண கற்றுக்கோங்க, ஓகேவா? பிரிஸ்ட் வரைக்கும் இந்த பக்கம் இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. என்ன குட்டி, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? சரி, இனிமே இந்த மாதிரி நீங்கள் எப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ண கற்றுக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 20 seconds வரைக்கும் இதை வந்து நீங்கள் செய்யணும், ஓகேவா? 20 seconds. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாஸ்க். நீங்கள் வெளில போனால் மாஸ்க் போடுறீங்களா? நிறைய பேர் போடுறதே இல்லை, எல்லோரும் போடணும், ஓகேவா? மாஸ்க்கு போடும் போது நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்ட பிறகு நீங்கள் வந்து அதை டச் பண்ணக்கூடாது முன்னாடி. என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா உங்களுடைய கை வந்து ஒருவேளை அழுக்காக இருந்துச்சுன்னா, கண்டாமினேட்டடாக இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய மாஸ்க் நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுடைய மாஸ்க்கும் அழுக்காயிடும். அப்புறம் மாஸ்க் போட்டதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த பிக்சரில் தெரியுதா பேக்ரவுண்டில்? ஆமாம். அந்த மாதிரி மாஸ்க் போடும்போது நீங்கள் அதை டச் பண்ணக்கூடாது. எப்ப
எப்பவுமே மாஸ்க் போட்ட பிறகு அதை டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனடியாக ஹேண்ட் சானிடைசரோ இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஒருவேளை மாஸ்க் ரிமூவ் பண்ணணுன்னாலும் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, மாஸ்க் போட்டு அப்படியே இப்படி எடுத்து ரிமூவ் பண்ணிடுவீங்கல்ல? நோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாஸ்க் போட்டுட்டு இந்த சைடில் இருக்க அந்த ஸ்ட்ராப் இருக்குது ரைட், அந்த ஸ்ட்ராப்லேருந்து இப்படி ரிமூவ் பண்ணு, ஓகேவா? அப்போ உங்களுடைய ஹேண்டும் கண்டாமினேட் ஆகாது, ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்கள் பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுவாங்க. என்ன கற்றுக்கிட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் உங்களுக்கு ஒருவேளை லூஸாக இருந்துச்சுன்னா அதை டைட்டாக போட்டுக்க பார்த்துக்காங்க. ஓ, ஏன்னா கண்டாமினேட்டட் ஏர் வரும், இல்லை ட்ராப்லெட்ஸ் இதெல்லாம் என்னாகும், ஈஸியாக உங்களுக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாஸ்க் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி, உங்களுடைய நோஸ் உங்களுடைய மவுத் ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. என்ன என்ன குட்டீஸ், இந்த ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லை? பாருங்கள், நம்மளுடைய அப்பமாக இந்த உடம்பு இது ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ காரியங்கள் நம்ம பண்ணுறோம்ல, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண நினைக்கிறோம்ல. அப்போது நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும்னா, நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தானே இயேசுப்பா வருவாங்க. இன்னைக்கான தீம் என்னது? கீப் யுவர் ஹார்ட் பியோர் பிஃபோர் காட், அப்படி தானே? ஆமாம், இயேசுப்பாவுக்கு முன்னாடி பியோராக நம்மளுடைய இருதயம் இருக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இன்றைக்கி கதையில் கூட சொல்லி கொடுத்தாங்கல்ல, பாட்டு மூலமாக கற்றுக்கிட்டீங்க, அப்படி தானே? ஆமாம், மறக்கலன்னு நம்புகிறேன். சரி, இயேசுப்பாவுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயம் பியோராக இருக்கணும்னா அக்கா நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் கேட்குற ரெடியாக இருங்க, கீனாக இருங்க. ஓகே, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நல்லா ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் தான், ப்ரேயர் மூலமாக தான் நீங்கள் ஏசப்பாவோட பேசுறது, ஓகேவா? நீங்கள் ஏசப்பா கிட்ட பேச 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 உங்களுடைய இருதயம் வந்து பரிசுத்தமாகும். அப்புறம் டெய்லி பைபிள் படிக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் பைபிள் படிச்சிங்க? நிறைய பேர் படிக்கல, இன்னுமே அதை தவறாமல் பைபிள் வாசிக்கணும், ஓகேவா? வேத வசனம் நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும். மட்டும் இல்லாமல் அந்த வேத வசனத்தின் பிரகாரமாக நம்ம டெய்லி நடக்க ட்ரை பண்ணணும், ஓகேவா? இப்போ 3rd ஸ்டெப் என்னென்னா, ஏசப்பாவை டெய்லி துதிச்சு பாடணும். உங்களுக்கு பாட்டு பாட தெரியல, இல்லை நான் பாடினாவே நல்லா இல்லை அப்படின்னு இருந்தாலும் கவலையே படாதீங்க. ஏசப்பா நீங்கள் எப்படி பாடினாலும் ஏசப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவை பாட பாட ஏசப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அப்புறம் 4th ஸ்டெப் என்னென்னா, அபிஷேகம் பெறணும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுக்கிட்டீங்களா? அபிஷேகம் பெறலன்னா டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் டைமில் எல்லாம் வீட்டில் இருக்கீங்களே, ஓகே, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். சப்பா எனக்கு அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு ஊக்கமாக ஜோமுங்க. சப்பா உங்களுக்கு அபிஷேகத்தை தருவாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா டைம்லையுமே உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேவா? என்ன குட்டீஸ், உங்களுடைய ஹார்ட் பியூராக இருக்கிறதுக்காக 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே? ஆமாம், இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் மறக்காமல் கீழே வர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொல்லணும், ஓகேவா? சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்கள். பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம், சரியா? எல்லாரும் என் அண்ணன் கூட சேர்ந்து ஜோமணும், சரியா? அண்ணன் இப்போ பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன், எல்லாரும் அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி மனசில் வச்சு ஜோமணுங்க, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துக்காக ஜோமன போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் நிறையா பேர் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணல தானே, சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக வரல தானே? இப்போது நீங்கள் சரியாக ஜோமனி இருக்க மாட்டீங்க, பைபிள் வாசித்து இருக்க மாட்டீங்க, நிறையா பேர் மறந்து போயிருப்பீங்க தானே? அதனால் நம்ம அதுக்காக ஜோமன போகிறோம். நம்ம வந்து தொடர்ந்து பைபிள் வாசித்து ஜோமனும் அப்படின்னு ஜோமன போகிறோம், சரியா? செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போது நிறையா பேர் உங்களை மாதிரி பசங்க நிறையா பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சரியா? நம்ம அதுக்காக ஜோமன போகிறோம். இப்போ எல்லோரும் ஜோமனுவோமா? எல்லோரும் சோஃபாவில் இருக்கிறவங்க, டிவி முன்னாடி இருக்கிறவங்க, எல்லா டிவிக்கு முன்னாடி வந்து முட்டிக்கால் போட்டு கண்ணை மூடி பயபக்தியாக இப்போ ஜோமன போகிறோம், சரியா?
எங்களை அதிகமாய் நேசிக்க அன்புள்ள பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா இந்த நேரத்திலயும் ஜெபிக்கிறோம்ப்பா, அப்பா இந்த நேரத்திலயும் ஜெபிக்கிறோம்ப்பா, இயேசுப்பா நாங்க ரொம்ப நாள் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம இருந்திருக்கோம்ப்பா, இயேசுப்பா நாங்க இவ்வளவு நாள் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம இருந்திருக்கோம்ப்பா, அதெல்லாம் மன்னிங்க, அதெல்லாம் மன்னிங்க, உங்க இரத்தத்தினால எங்களை கழுவுங்க, உங்க இரத்தத்தினால எங்களை கழுவுங்க, நாங்க இனிமே அது செய்ய கூடாது, நாங்க இனிமே அதை செய்ய கூடாது, தொடர்ந்து பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்க, தொடர்ந்து பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்க, தொடர்ந்து ஜோம்னா உதவி செய்யுங்க, தொடர்ந்து ஜோம்னா உதவி செய்யுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நாங்க மறக்காம அதை செய்யணும், நாங்க மறக்காம அதை செய்யணும், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும், இப்பொழுதும் இப்பொழுதும் நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸால, இந்த கொரோனா வைரஸால சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம், சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, உங்க கரம் அவங்க கூட இருக்கட்டும், உங்களுடைய கரம் அவங்க கூட இருக்கட்டும், அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் சீக்கிரம் குணப்படுத்துங்க, சீக்கிரமா குணப்படுத்துங்க, சீக்கிரம் ஆரோக்கியமா வரட்டும், சீக்கிரம் ஆரோக்கியமா வரணும், இதெல்லாம் இதெல்லாம் சீக்கிரம் குணமாகட்டும், குணமாகணும், கொரோனா வைரஸ் கொரோனா கேஸ் எங்க நாட்டை விட்டு போகட்டும், எங்க நாட்டை விட்டு போகட்டும், இனிமே இனிமே எந்த சின்ன பசங்களுக்கும், எந்த சின்ன பசங்களுக்கும் அந்த வைரஸ், அந்த வைரஸ் அட்டாக் ஆக கூடாதுப்பா, அட்டாக் ஆக கூடாதுப்பா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், இல்லைங்களா ஜெபிங்களா, சரி இத இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து டெய்லி ஜோம் பண்ணணும் மறக்காம, சரியா, ஓகே பாய். ஹலோ குட்டீஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? அம்மா எல்லாம் ஹாப்பியா இருக்கிறதுலே தெரிஞ்சு சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பாத்தீங்க? கீப் யுவர் ஹார்ட் பியூர் பிஃபோர் காட் தானே? அம்மா எல்லாரும் உங்களுக்கு உங்க ஹார்ட்டை எப்படி பியூரா வச்சுக்கணும், எப்படி இயேசுப்பா பிரியப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க தானே? அம்மா நீங்க எந்த சோப்பு போட்டு குளிச்சாலும், எந்த ஷாம்பு போட்டாலும் உங்களால கிளியர் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்துட்டு அவங்க சொல்லி கொடுத்த வசனங்க கதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நீங்க டெய்லி ப்ரேயர் பண்ணி, டெய்லி பைபிள் ரீட் பண்ணி உங்க ஹார்ட்டை பியூரா வச்சுக்க போறீங்க, ஓகேவா? இப்பதான் இயேசுப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க ஹார்ட்டுக்குள்ளேயும் வந்து வாசம் பண்ணுவாங்க. ஓகே, லாஸ்ட் வீக் கொடுத்த ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சீங்க தானே? அம்மா நானும் பார்த்தேன், நிறைய பேர் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஜாலர் வச்சு, கட்டை வச்சு, என்னென்னமோ வச்சு மியூசிக்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமா? ராஜ்யங்கள் யோசபாத்தை தாக்கியது. அம்மன் மோவாப் தாக்கியது. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாட, ஒருவன் எந்த மூன்று ராஜ்யங்கள் யோசபாத்தை தாக்கின? துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள், ஒருவர் விரோதமா எழும்புனாங்க. இதை போல பாடிடுவேன், ஆகா இதை போல பா
வெரி குட். நீங்க எல்லாம் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் பார்த்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வெரி குட். இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? ஓகே, இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் நீங்க ஃபர்ஸ்ட் மெமரி வர்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அப்புறமா அக்கா மோசஸ் ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்கல்ல, சொல்லி கொடுத்து க்வெஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, க்வெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி அனுப்பணும். அப்புறமா லாஸ்ட் ஆக்டிவிட்டியில அக்கா உங்களுக்கு உங்க ஹார்ட்டை பியூரா வச்சுக்கிறதுக்கு ஃபோர் வேஸ் சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதானே? அந்த ஃபோர் வேஸையும் நீங்க மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி அனுப்பணும். ஓகேயா? ஓகே. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் நீங்க பை ஹார்ட் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, அதை நீங்க ப்ராக்டிக்கலா உங்க லைஃப்லயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நீங்க ஏசப்பா பிரியமா இருக்க முடியும். ஓகே, வெரி குட். கீழே வாட்ஸ்அப் நம்பர் வருதுல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகமா ஆக்டிவிட்டி எல்லாம் அனுப்பணும். ஓகேவா? இப்போ சாரோன் அக்கா வந்து நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், ப்ரேயர் பண்ணுமா? எல்லாம் நீல் டவுன் பண்ணுங்க, கண்ணு முடுங்க. உள்ள ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா, இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்றி ஏசப்பா. இதில் அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அவங்க கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே டாபிக் மாதிரி ஏசப்பா தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஏசப்பா, ஏசப்பா அவங்க இருதயத்தையும் பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ள கத்தர் நீங்கள் கிருபை செய்வீராக ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தான் ஆசீர்வதிங்க ஏசப்பா, அவங்க பெற்றோரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திர பிள்ளைகளின் உமக்குள் வளர கத்தர் நீங்க கிருபை செய்வீராக ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திர, சகலவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம், எங்களை தாழ்த்தியும் ஆண்டவரே ஏசப்பா உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், பை, காட் பிளஸ் யூ.